பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த டிசம்பர் மாதம் 2020 இந்த டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு என்னவென்று சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 1:23 அதில், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. ஆகவே இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்று என்னவென்று சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. வேதாகமத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள், 1000 வாக்குத்தத்தங்கள் உண்டு. அந்த 1000 வாக்குத்தத்தங்கள் எல்லாமே கிறிஸ்துவுக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் எனக்கும் உங்களுக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு பெரிய வாக்குத்தத்தம், வல்லமையான வாக்குத்தத்தம், உற்சாகத்தை தருகிற வாக்குத்தத்தம், பலப்படுத்துகிற வாக்குத்தத்தம், திடப்படுத்துகிற வாக்குத்தத்தம், ஆறுதல் அளிக்கிற ஒரு, சமாதானத்தை தருகிற, நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதாகும். அல்லேலூயா. இது ஏதோ சாதாரண மனிதர் சொன்னது கிடையாது. பெற்றோர்கள் நம்மோடு இருக்க வேண்டும், பிள்ளைகள் நம்மோடு இருக்க வேண்டும், நல்ல கணவன் நல்ல மனைவி நம்மோடு என்றென்றைக்கும் இருக்க வேண்டும், அவர்கள் மறிக்கவே கூடாது என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். அது விருப்பம், நல்ல விருப்பம், நல்ல ஆசைதான். ஆனாலும் இந்த மண்ணிலே நாம் பிறந்தவர்கள், நாம் எல்லாருமே நாம் மறிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நித்தியத்திலே நாம் ஆண்டவர் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கை பலத்தின் மிகுதியால் 70 வருஷம் 80 வருஷம் அப்படி இருந்தாலும் கூட, மேன்மையானது எல்லாமே சஞ்சலம் வருத்தம் தான் இந்த உலகத்திலேன்னு சொல்லப்படுகிறது. நம்முடைய வாய்ஸ் காலம் ஒரு 100 வயசு 105 வயசு சில பேர் இருக்கிறாங்க, அது ஒரு அற்புதமான ஒரு ரெக்கார்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருமே நாம் மறிக்கத்தான் போகிறோம், அன்பானவர்கள் எல்லாருமே மறிக்கிறாங்க. ஆனால் ஒருவர் மாத்திரம்தான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவமாகிய சர்வவல்லமுடைய கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகவும் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 2000 முன்பதாக ஏதோ பெத்லகேமில் பிறந்தார் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது சரித்திரபூர்வமாக உண்மைதான். ஆனாலும் கூட அவர் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறார், அவருக்கு வயது கிடையாது. ஹல்லேலூயா. அவர் யோவான் சுவிசேஷம் 1:16 பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தை அவர் தேவனோடு இருந்தது, அது தேவனாய் இருந்தது என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆகவே அவர் ஆதியிலேயே இருக்கிறார், அவருக்கு ஆதியும் அந்தமும் அவர் ஆனவராக இருக்கிறார், அவருக்கு வயது கிடையாது. ஹல்லேலூயா. ஆம், எனக்கு பிரியமானவருடன் யாத்திராமத்தின் புஸ்தகத்தில் 3:13 மோசையோடு கூட தேவன் உரையாடுகிறார். என்ன உரையாடுகிறார்? நீ போய் அந்த எகிப்தி தேசத்திலிருந்து அடிமைத்தனத்தில் இருக்கிற நம்முடைய இஸ்ரேவேல் மக்களை விடுவிக்க உன்னை தலைவனாக அனுப்புகிறேன். நீ போய் பார்வோன் ராஜாவிடத்தில் பேசி அவனை கொண்டு அவர்களை கொண்டு வா என்று சொல்லி, அவன் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற வேளையிலே முட்பதிரிலே தேவன் அக்கினியாக தோன்றி அவனுக்கு உரைத்தார், அவனை அழைத்தார் ஊழியத்துக்கு. அப்பொழுது அவன் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் சொல்லி அவன் தப்பிக்க பார்க்குறான். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை அனுப்புகிறேன், நீ போ என்று சொல்கின்ற. அப்போது அவன் சொல்கிறான், நான் போய் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இடத்துல போயிட்டு யார் உன்னை அனுப்பினது, அந்த தேவனுடைய பெயர் என்ன என்று கேட்டார், நான் என்ன பதில் சொல்வேன், உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்குறான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ போய் அந்த ஜனங்களிடத்தில் சொல்லு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நான் எப்பொழுதும் இருக்கிறவர். ஹல்லேலூயா. எனக்கு வயது கிடையாது, நான் முந்தினவர் அல்ல, நான் வந்து இப்போதான் தோன்றினவன் அல்ல, இனிமேல் தோன்றப்போகிறவன் அல்ல, நான் என்றென்றைக்கும் இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று போய் நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லுகின்றார். ஆம், எனக்கு பிரியமானவருடைய ஹல்லேலூயா. தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். யார் யாருடைய உள்ளத்தில் இயேசு இருக்கிறாரோ, அவர் உள்ளத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமோ, அந்த இல்லத்திலும் உள்ளத்திலும் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம், எனக்கு பிரியமானவருடைய மத்தேயு சுவிசேஷம் 28:20 ஆண்டவர் சொல்கின்றார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா.
எவ்வளவு பெரிய அருமையான ஆறுதலான உற்சாகத்தை தருகிற ஒரு வல்லமையான ஒரு வாக்கு தத்தத்தை கற்று சொல்கிறார். இதோ நான் மறித்தேன், ஆனாலும் நான் உயிர்த்தெழுந்தேன், நான் சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். உலகத்தின் முடிவு பரிந்து, உங்கள் வாழ்க்கையின் முடிவு பரிந்தும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் வேறு எந்த தலைவரும், எந்த ஒரு பெரிய பிரமுகர்களும் நட்சத்திரங்களும் சொல்ல முடியாத வார்த்தை இயேசு ஒருவர் தான் சொன்னார் என்று சொன்னால், அவர் இடத்துல வல்லமையும் சர்வ அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் தேவனுடைய குமாரன், அவர் பிதாவினுடைய வலது பாரசத்தில் அவர் இருந்தவர், பிதாவின் மடியிலே இருந்தவர் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 1 நாம் வாசிக்கும் பொழுது 18 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். பாருங்க, தேவன் எல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லா மதத்தினருமே நம்புகிறாங்க, தப்பே கிடையாது. வானத்தையும் பூமியும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் இயற்கையும் வனாந்திரத்தையும் பாலைவனத்தையும் மற்றும் பூக்களையும் எல்லா பள்ளத்தாக்களையும் படைத்த ஒரு அருமையான தெய்வம், உள்ளமைய வல்லமையான தெய்வம் உண்டு, சூப்பர் நேச்சுரல் காட் இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லா மதமும் ஒத்துக்கொள்கிறாங்க. ஆனால் அந்த தேவனை யாரும் பார்த்தது கிடையாது. ஆனால் இயேசு ஒருவரே, அந்த பிதாவின் மடியில் இருக்கிற அவரே கடவுள் எப்படிப்பட்டவர், அவர் சர்வ வல்லவர் என்பதை அவர் நிரூபித்தார். பூமியிலே வந்தபொழுது அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட 3 தாம் சொன்னபடியே, தீர்க்கதரிசிகள் உரைத்தபடியே, பரிசுத்த வேதாகம் சொன்னபடியே 3 உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிருள்ள தேவனாய் அவர் ஆவியோடு கூட நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதாங்க கிறிஸ்தவத்தினுடைய பெரிய வல்லமையான ஒரு உண்மை என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆகவே அதே யோவான் சுவிசேஷத்தில் 14 அந்த வார்த்தை மாம்சமாகி, வார்த்தை தேவனோடு இருந்தது என்று பார்த்தோம், அவர் தேவனாக இருந்தார் என்று பார்த்தோம். அந்த வார்த்தை என்ன செய்ததுதான், மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. 2000 முன்பதாக பெத்லகேமிலே அவர் வாசம் பண்ணினார். 33.5 அவர் வாசம் பண்ணினார். கலிலேயாவிலும் கப்பர் நெகுமிலும் மற்றும் எல்லா அந்த பகுதிகளிலெல்லாம், யூதேயாவிலும் அவர் கால் வைக்காத அந்த இடமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆகவே அவர் வாழ்ந்தார், தச்சனுடைய குமாரனாய் வாழ்ந்தாலும் அவர் தேவனுடைய வல்லமை பெற்றவராய் குஷ்டரோயோடு சுகமாக்கினார், காற்றையும் கடலையும் அதட்டினார், கடல் மீது நடந்தார், செத்துப்போன உயிரோடு எழுப்பினார். அப்படி என்றால் அவர் சாதாரண தெய்வமா, சாதாரண மனிதனா, அல்லது மந்திரவாதியா? இல்லை. அருமையானவர்களே, அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாக இருந்ததுனால இந்த பூமியிலே அவர் மனித குமாரனாக உங்களுடைய பாவத்தை, என்னுடைய பாவத்தை கழுவி, நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை வழங்கி, ரட்சிப்பை கொடுத்து, நித்திய வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு போகும்படியாய் பூமியிலே மனிதனாய் 33.5 வாழ்ந்தது உண்மை. ஆனால் 3 உயிரோடு எழுந்ததும் உண்மை. அவர் இன்றைக்கு பிதாவின் வலது பாரசத்தில் இருப்பது உண்மை. அவர் மீண்டும் வரப்போகிறது உண்மை. ஆகவே அந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தெய்வந்தான் 2000 முன்பதாக கன்னி மரியாளுடைய வயிற்றிலே பிறந்தார். 33.5 வாழ்ந்தார். அவர் சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். 3 உயிர்த்தெழுந்தார். எதற்காக? நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கும்படியாக. ஹல்லேலூயா. அப்போதுதான் அவர் சொன்னார், நான் மறித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய ஆறுதலான ஹல்லேலூயா வாக்குத்தத்த அருமையானவர்கள். இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறேன்னு சொல்கிறவங்க இருக்க மாட்டாங்க. உங்களோடு கூட இருந்து உதவி செய்கிறேன், உங்களோடு என்ன வேணும் நீங்கள் சொல்லுங்கள், நான் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்கிற கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், நண்பர்கள், எல்லாம் தொழிலிலே பார்ட்னர்ஸாக இருக்கிறவங்க எல்லாமே எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் மாறி போயிடுறாங்க, விலகி போயிடுறாங்க, கைவிட்டு விடுகிறாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் எப்பொழுதும் என்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர் ஒருவர் தான், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சொல்லாமா? ஹல்லேலூயா. அவர் உங்களோடு இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றவர்களெல்லாம் இருக்கும்போது கொஞ்ச நாள் நல்லா இருக்கும்போது நம்மோடு இருப்பாங்க, ஆனால் கஷ்டத்திலோ நஷ்டத்திலோ நம்முடைய ஆபத்துகளிலோ பயத்திலோ அவர்கள் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறேன்னு சொன்னால் அவர் எதுக்காக நம்மோடு கூட இருக்கிறார், எப்பொழுது நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் முதலாவதாக நாம் பார்க்கிறோம் ஏசாயாவின் புஸ்தகம் 43 2 இந்த தேவன் என்ன சொல்கிறார்,
தண்ணீர்கள் போன்ற வெள்ளம் போன்ற பிரச்சனைகள் ஆபத்துகள் உன்னை புரண்டு உன்னை அழிக்க வரும்பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்கிறேன். நீ தீ போன்ற வேதனையிலே பலவிதமான நிந்தைகளை அவமானங்களை பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். வேதனை எனும் தீரே நீ சுட்டரிக்கப்படுவது போல நீ துடித்து கொண்டிருக்கிறாய். ஆனாலும் அந்த தீ சுவாலை உண்மையில் பற்றாதபடிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஏசாயா 43:2 நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி சுவாலை உன் பேரிலே பற்றாது என்று சொல்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அருமையானவர்கள் ஹல்லேலூயா. ஆம், எனக்கு பிரியமானவர்கள், அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தரத்திலிருந்து விடுபட்ட பொழுது மோசே அவர்களை அழைத்து கொண்டு போகிறார். அழைத்து கொண்டு போகும்போது செங்கடல் முன்பாக வருகிறது. பின்னாலே பார்வோன் சிலை தொடர்ந்து வருகிறது. செங்கடல் இருக்கும்போது எப்படி கடந்து போவது? எப்படி ஆண்டவர் வந்து கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு என்று மோசேக்கு சொன்னார்? பிளந்து விட்டார். மோசே கோலை நீட்டி பிளந்து விட்ட பொழுது இஸ்ரவேல் மக்கள் நடுவிலே அந்த வட்டாந்தரை போன்ற அந்த வழியிலே அந்த கடல் நடுவிலே நடந்து போகிறாங்க. ஆனால் அந்த வெள்ளம் புரண்டு ஒருவேளை அழித்திருக்கலாம் பார்த்தீங்களா. ஆனால் அதே வெள்ளம் தான் புரண்டு வந்து அந்த பின் தொடர்ந்து வந்த பார்வோன் சினை அழித்தது. ஆனால் இவர்களே ஒருவேளை வெள்ளம் போன்ற பிரச்சனை போன்ற அந்த பாதையில் நடக்கும்போது அழிந்திருக்கலாமே. இல்லை, ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ நடந்து போ, கடந்து போ. சில வேளை நாம வெள்ளமே வரக்கூடாது, ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளமே வராமல் தடுங்க ஆண்டவரேன்னு சொல்கிறோம். ஆனால் சில வேளையில் ஆண்டவர் சொல்கிற தைரியமாக விசுவாசத்தோடு ஜபத்தோடு கடந்து போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வெள்ளங்கள் புரண்டு வந்து அழியாதபடிக்கு நான் தடுத்து நிற்பேன், தடுத்து நிறுத்துவேன் என்று சொல்கிற தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிற மகனே. தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகள் வெள்ளங்கள் உண்மையில் புரளை நான் விடுவதே இல்லை என்று சொல்கிறார். இன்றைக்கு வெள்ளங்கள் போன்ற பிரச்சனையா, வெள்ளங்கள் போன்ற எதிரிகளா உங்களை அழிக்க பார்க்குறாங்களா? கலங்கி போகாதீங்க, பயப்படாதிருங்கள். தேவன் ஆகிய கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது அந்த வெள்ளங்கள் புரளாதபடிக்கு உங்களை காத்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. தீ போன்ற வேதனை பாருங்க, அன்றைக்கு சாதராக் மேஷாக் ஆபத்நேகோவை அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க நேபுகாத் நேச்சாரிட்ட கட்டளை அவர்கள் பின்பற்றாதபடி அவர்கள் அந்த பொற்சிலை வணங்காதலாக இருந்ததுனால அவர்கள் அக்கினி சூழலை போடும்படியான கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. நேபுகாத் நேச்சாரை கேட்டார், சாதராக் மேஷாக் ஆபத்நேகு என்பவர்களே, நீங்கள் இப்பொழுது 7 மடங்கு சூடாக்க போகிறேன். என்ன சொல்கிறீங்க? உங்கள் தேவனை மறந்துவிட்டு நான் இருத்திர பொற்சிலை என்னை வணங்க நீங்கள் ஆயத்தமானு கேட்குறாரு. ஆனால் அவர்களோ என்ன சொல்கிறாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அப்படியே அவர்கள் தப்புவிக்காமல் போனாலும் நான் நீங்கள் நிறுத்தின போச்சிலை வணங்குவதே கிடையாது, ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்கிற கடவுது என்று சொன்னாங்க. தைரியமாய் சவால் விட்டு சொன்னாங்க. ஹல்லேலூயா. காரணம், அந்த தேவன், அவர்கள் வணங்குகிற தேவன் உண்மையான உயிருள்ள தேவன். அவரே எங்களை தப்புவிப்பார். தப்புவிக்காமல் போனால் அவரோடு கூட நித்தியத்தில் இருப்போம் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட அவர்கள் முழக்கமிட்டார்கள் என்று நாம் பார்க்குறோம். அப்படி அவர்கள் விசுவாச அறிக்கையை வெளியிட்டதுனாலே கர்த்தர் அவர்கள் விசுவாசத்தை பாராட்டி என்ன செய்தார்? அவர்கள் அற்புத விதமாய் தப்புவித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தீயின் மனம் அவர்கள் மீது படலை. ஹல்லேலூயா. அவர்கள் சட்டை அணிந்திருந்த துணி அவர்கள் கருகி போகவில்லை, தலைமுடி கருகி போகவில்லை. அவர்கள் தூக்கி போட்டவங்கன்னா மறிந்து போனாங்க. ஆனால் அவர்களோ, அவர்கள் உயிரோடு கூட அவர் மத்தியிலே 4வது ஆளாக ஒரு தேவதூதன் போல ஒரு உலாவிக் கொண்டிருக்கிறது, அக்னி சூழலை உலாவிக் கொண்டிருக்கிறதை அந்த ராஜாவாகிய ராஜாவின் கண்கள் பார்த்தது. எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, உங்களை தீயிலே இட்டு உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்காங்களா? உங்களை சுட்டு எரிக்கும்படியாக எதிரிகள் புறப்பட்டு அழிக்கும்படியே வந்திருக்காங்களா? கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் என்றென்றைக்கும் இருந்தவர். அன்றைக்கு சாதராக் மேஷாக் ஆபத்நேகோடு கூட இருந்த தேவன் இயேசு 4வது ஆளாக இருந்தார். அவர் ஆதியும் அந்தமாக இருந்தார். 2000 வருஷத்துக்கு முன்னால் இல்லை, அதுக்கு முன்னாலேயே ஆபத்நேகோ சாதராக் மேஷாக் காலத்தில் இருந்த தேவனாக இருந்ததுனால தான் அவர் 4வது ஆளாக அவர்களோடு இருந்தவர்கள் அக்னி மனம் அவர்களை சுட்டரிக்காதபடி காத்து கொண்டார். ஹல்லேலூயா. தண்ணீரை கடக்கும் போது வெள்ளங்கள் புரளாதபடி காப்பார். தீயிலே நீங்கள் வேதனையில் தீயிலே துடித்து கொண்டிருக்கலாம். நிந்தனை, அவமானம், அபாண்டமான பழி, கேவலப்படுத்திருப்பாங்க, கேவலமான வார்த்தைகளை பேசிட்டாங்க, இப்படி நடந்து போய்விட்டது, எதிர்பார்க்கல என்று சொல்லி அக்னி போன்ற வேதனையிலே நீங்கள் துடித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்று சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகளே, மகளே. ஹல்லேலூயா. நான் அந்த தீயின் மனமும் அந்த அக்னி சுவாலையும் உன் பேரில் பற்றி உன்னை அழிக்காதபடி உன்னோடு கூட இருக்கிறேன்.
நான் இம்மானுவேல் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லுகிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார் அருமையானவர்களே, ஹல்லேலூயா. அதன் அடுத்தபடியாக நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், அவர் எதற்காக நம்மோடு கூட இருக்கிறாராம் என்று பார்க்கும் பொழுது, நாம் பயப்படுகிற நாட்களில் எதிரிகள் வந்து நம்மை அழித்து விடுவார்களோ என்று நினைக்கிற நாட்களிலே நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 1:8-19 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் எரேமியாவை தெரிந்து கொண்டார். அவனை சிறு பிள்ளையாண்டானா இருக்கும் பொழுதே அந்த யூத ஜனங்களுக்கு அவனை ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றி அந்த மற்ற அவங்களை அடிமைத்தனத்தில் நடத்தி கொண்டிருக்கிற அந்த அதிபதிகளுக்கும் சரி, ராஜாக்களுக்கும் சரி, யூத ஜனங்களுக்கும் சரி, ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அனுப்பும்படியாக கர்த்தர் அவனை அழைத்தார், தெரிந்து கொண்டார். அப்போ அவன் பயப்படுறான், நான் சிறு பிள்ளை ஆண்டாண்டவரே, நான் என்ன போய் எப்படி போய் தைரியமாக பேசுறது? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், எரேமியா 1:8, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 19 மறுபடியுமாய் எரேமியா 1:19, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யுத்தம் வருங்க, போராட்டம் இருக்குங்க, எதிரிகள் இருப்பாங்க, எதிர்ப்புகள் இருக்கும், ஆனால் பயப்பட வேண்டாம். ஏன் என்று சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை பாதுகாக்கும்படி நான் உன்னோடு கூட பாடிகார்டாக இருக்கிற மகனே, அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் சபைக்கு, உங்கள் ஊழியத்துக்கு விரோதமாக யார் புறப்பட்டிருக்கிறாங்க? அவர் பெரிய பலவான்களாக இருக்கலாம், பெரிய பணக்காரர்களாக இருக்கலாம், பெரிய வல்லமை படைத்தவர்களாக, அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கலாம், ஆனாலும் உங்களுடனும் என்னுடன் இருக்கிறவர் சர்வ வல்லவர், ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரமசாலி, ஹல்லேலூயா. அவர் உயிருள்ள தேவன், நம்மோடு கூட இம்மானுவேலாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் யுத்தம் பண்ணுவாங்க, ஆனால் யுத்தத்தில் ஜெயிப்பது அவர்கள் அல்ல, நீங்கள் தான், நான் தான் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு உங்களோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். உங்கள் பயம், கலக்கம், அச்சம், திகில் இன்றைக்கே நீங்கி போகட்டும். அதுதான் ஆண்டவர் பிறந்த நோக்கம். உங்களோடு இருக்கிறேன் என்று இம்மானுவேலாக இந்த உலகத்திலே பிறந்தது உங்களையும் என்னையும் பாதுகாக்கும்படியாய், துஷ்ட மனிதர்களிலிருந்து, எல்லா தீவிரவாத மதவாத சக்திகள் மத்தியிலிருந்து நம்மை பாதுகாக்கும்படியாக, நம்மை அழிக்கும்படியாக புறப்பட்ட, யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற, உங்களுக்கு எதிராக புறப்பட்டவங்க யாராக இருந்தாலும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 41:10 சொல்லுகிறது. இந்த இடத்துல, இந்த வசனத்தில் நாம் பார்க்குறோம், கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்மை வழி நடத்தும் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிற எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம் தான் ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வரதுகரத்தினால உன்னை தாங்குவேன். இத்தனை காரியங்களை அவர் செய்கிறார். இந்த ஒரே வசனத்தில் முதல்ல என்ன சொல்கிறார், பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். பயம் வேண்டாம். ரெண்டாவதாக என்ன சொல்கிறார், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்கிறார். பலப்படுத்துன்னு சொல்லும்போது அநேக வேளைகளில் நாம் பலவீனமாய் போயிடும். மனதிலே சோர்வினாலே பலவீனம், சரீரத்திலே வியாதிகளினால் பலவீனம், பணப்பற்றாக்குறையினாலே, பொருளாதார பிரச்சனையினாலே நம்முடைய பொருளாதார நிலை நமக்கு பலவீனமாக இருக்கிறது. மென்டலி, ஃபிசிக்கலி, ஃபினான்ஷியலி வி ஆர் வீக். ஈவன் ஸ்பிரிச்சுவலி நம்ம ஜப வாழ்க்கை குறையும் பொழுது, வேத தியானம் குறையும் பொழுது, ஆலயத்துக்கு செல்லாத பொழுது, ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளராத பொழுது, நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே குறைந்து போகிறோம். சத்துரு அந்த இடத்துல புகுந்து நம்மை பின்வாங்கும்படியாக, மறுதளிக்கும்படியாய், மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு, பாவியான மனுஷன் வாழ்க்கைக்கு போய்விடும்படியாக அந்த இடத்துல நம்முடைய பலவீனத்தை சத்துரு பயன்படுத்தி கொள்ளுகிறார். ஆக எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த இடத்துல நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நம்மை பலப்படுத்துவார். அதைத்தான் நான் பவுலுக்கு சொன்னார், உன் பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். கிதியோனை பார்த்து, உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். பவுல் சொல்லுகின்றார், ஹல்லேலூயா, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகின்றார்.
ஆக எனக்கு பிரியமானவர்களே, உங்களை பலப்படுத்தும்படியே கர்த்தர் உங்களோடு கூட என்றைக்கும் இருக்கிறார். உங்கள் பலவீனம் என்ன? இன்றைக்கு வியாதியினால் பலவீனப்பட்டிருக்கீங்களா? பலவிதமான பிரச்சனைகளால் மனதிலே சோர்ந்து போய் மனதிலே பலவீனம் என்று சொல்லி மூலையில் ஒதுங்கியிருக்கீங்களா? சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களோடு இருந்தால் வல்லமுள்ள பராக்கிரமசாலி உங்களோடு இருந்த உங்களை பலப்படுத்துவார். அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக இந்த வசனத்தில் என்ன சொல்கிறார்? உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். சகாயநாதன் என்று பெயர் வச்சுருப்பாங்க, சகாய மேரின் பெயர் வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்களாம் சகாயம் பண்ண மாட்டாங்க இந்த உலகத்தில். அதனால தான் எபிரேயருக்கு எழுதும் நிருபத்தில் கர்த்தர் சொல்கிறார், 11:5 கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி அந்த இடத்துல எபிரேய நிருபத்தில் ஆக்கியவன் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தர் நமக்கு சகாயருங்க. சங்கீதம் 121 நாம் வாசிக்கிறோம், எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நம் காலை தள்ளாட ஓட்டார், நம்மை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறது உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை, கர்த்தர் உன்னை காக்கிறவர், உன் வலது பக்கத்தில் அவர் நிழலாயிருக்கிறார் என்று சொல்லி அருமையான ஒரு சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதம். அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் அங்குதான், அவரிடத்துல தான் முதலாவதாக நோக்கி பார்க்குற. மனுஷங்கள் அல்ல, பிள்ளைங்கள் அல்ல, பெற்றவங்கள் அல்ல, உற்றார் உறவினர்கள் அல்ல, யாரையும் நம்ம பார்க்க வேண்டாங்க. சில வேளையில் உதவி செய்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை, கர்த்தர் அவர் மூலமாய் நமக்கு உதவி செய்கிறார். ஆனால் அதே வேளையில் முதலாவதாக நம் கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். ஹல்லேலூயா. வேலைக்காரியுடைய கண்கள் எஜமாட்டியுடைய கைகளை நோக்கி பார்க்கறது போல நாம் அவரை நோக்கி பார்ப்போம். அவரிடத்துலேருந்து ஒத்தாசி வருங்க. நம்ம யார் அது அநேக வேளையில் நம்ம உதவி கேட்டவங்களாம் ஏமாற்றி விடுறாங்க இல்லையா? இதோ செய்கிறா அதோ செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே போயிடுறாங்க, நம்ம விட்டு விலகி மறந்து விலகி போயிடுறாங்க. ஆனால் கர்த்தர் தான் நமக்கு எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு சகாயம் செய்கிற உண்மையான சகாயநாதராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர், நான் உனக்கு துணை செய்கிறேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன், அதற்காக நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். அடுத்து அந்த வசனத்தில் என்ன சொல்கிறார்? என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார். தாங்குவேன்னு சொன்னால் ஐ வில் கேரி யூ. அநேக வேளையிலே நாம் தள்ளாடுகிறோம் இல்லையா? நம்ம பாரம், சுமைகள், கவலைகள், துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள், எல்லா துரோகங்களெல்லாம் நினச்சி வேதனைப்பட்டு இந்த வாழ்க்கையே வேண்டான்னு தள்ளாடி விழுந்து விடுவோமோன்னு நமக்கு ஒரு பயம் அச்சம் சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அந்த மாதிரியான வேளையில் நான் ஓடி வந்து உன்னை தாங்குவேன் மகனே. உன்னை தாங்குகிற நான் தான் பாரத்தை சுமக்கிற தேவன். கர்த்தர் மேல் என் மேல் பாரத்தை நீ வைத்து விடு, நான் உன்னை சுமக்கிறேன் என்று சொல்கிறார். கழுகு தன் குஞ்சுகளை சுமக்கிறது போல எங்கள் வழிகளெல்லாம் சுமந்து வந்தீங்களே என்று சொல்லி இஸ்ரேல் மக்கள் சொல்வதாக மோசே பாடுகிறதிடம் பார்க்குறோம். ஆம், எனக்கு பிரியமானவருடைய அதே இஸ்ரேல் மக்களை அவர் 40 சுமந்து வந்த தேவன் நம்மையும் சுமக்க வல்லவராயிருக்கிறார். நம்மை தாங்கும்படியாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இத்தனை காரியங்களையும் அவர் செய்வதற்காகத்தான் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே உங்கள் பலவீனத்திலே உங்களை பலப்படுத்தும் தேவன் உங்களோடு இருப்பார். உங்களுக்கு சகாயம் பண்ணுவதற்காக உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய சோர்ந்து போல தள்ளாடுகிற நிலையில உங்களை சுமந்து செல்கிற அருமையான தேவராய் அவர் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு சகாயம் அவர் செய்வார். ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, ஆக இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு அவர் பலனாயிருக்கிறார். அவர் தான் நமக்கு எல்லா விதமான துணை செய்கிறவராய், சகாயம் செய்கிறவராய், தாங்குகிறவராய், நம்மை வழி நடத்துகிற தேவராய் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன அருமையானவர்களே? அந்த தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும், நம்மை தாங்க வேண்டும், நம்மை பலப்படுத்த வேண்டும், நம்மை பாதுகாக்க வேண்டும், நம்மை வழி நடத்த வேண்டும் என்று நம்மோடு கூட இருக்கணும் ஆசைப்பட்டா, நீங்களும் நானும் அவரோடு கூட இருக்கிறோமா? அவரை விட்டு நாம் தூரம் போயிருக்கிறோமா? உலக காரியங்களிலே நாம் ஈடுபட்டு கர்த்தரை மறந்து விட்டிருக்கிறோமா? வேத தியானத்தோடு இருக்கிறோமா? ஜெபத்திலே இருக்கிறோமா? ஆலயத்திலே போய் நாம் நேரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நாம் அவருடைய நம்முடைய உள்ளத்தை நாம் திறந்து கொடுக்க வேண்டும், நம்முடைய இல்லத்தை திறந்து கொடுக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 கர்த்தர் இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறப்பானால் நான் உள்ளே வந்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்றது. அதனுடைய அர்த்தம் என்ன? உன் இருதய கதவை நீ திறந்து கொடுத்தால் நான் உள்ளே வருவேன், உன்னோடு கூட நான் இருப்பேன், உன்னோடு கூட நீ தங்குகிற வீடோ நீ போகிற இடமோ எல்லா வீட்டிலும் நான் இருப்பேன். ஆண்டவர் அன்றைக்கு சொன்னார், யோசுவாவை பார்த்து
நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன் என்று சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. பலம் பலம் கொண்ட திடமனதாயிரும், நீ எங்கே போனாலும் நாங்கள் வருவேன்னு சொல்கிறார். இன்றைக்கு எந்த ஊரில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்களோ, அந்த இடத்திலும் கர்த்தர் இருக்கிறார். சிறையின் மத்தியிலே என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இருந்தார். அதே தேவன் உங்களோடு கூட இருப்பார். சோர்ந்து போக வேண்டாம். இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். அவர் நமக்கு துணை செய்வார், அவர் நம்மை தாங்குவார், அவர் நம்மை வழி நடத்துவார். அவர் நம் தண்ணீர்களை கடக்கும்போது நம்மோடு கூட இருந்து வெள்ளங்கள் புரளாதபடி காப்பார். அவர் நம்மோடு கூட இருந்து அக்னி சுவாலை போன்ற வேதனை தீயிலே நாம் துடித்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் அந்த அக்னி சுவாலை பற்றாதபடி அழிக்காதபடி உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கும்படி நம்மோடு இருக்கிறார். பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த டிசம்பர் மாதத்தின் முதல் வாரத்தில் இந்த வார்த்தையை கேட்குற உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார், பாதுகாப்பார், பராமரிப்பார், போஷிப்பார், உங்களை எதிரிகளுடைய கையிலிருந்து விடுவிப்பார். தைரியமாக இருங்கள். கர்த்தர் இம்மானுவேல் உங்களோடும் என்னோடும் நம்மோடும் என்றைக்கும் இருப்பார். தைரியமாக இருப்போம். ஹல்லேலூயா. மே காட் பிளஸ் யூ.